காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் யார் என்பதற்கான தேர்தல் வரும் அக்டோபர் 17 தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் 3 பேர் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவடைந்திருக்கு. 3 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு சசிதரூர், திரு கே என் திரிபாதி, இந்த 3 பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அசோக் கெலாட் தான் இதில் முன்னிலையில் இருந்தார். அவருடைய பெயர் தான் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. ஆனால் ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு அவரும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் தயாராக இல்லை. சச்சின் பைலட்டை முன்னிலைப்படுத்துவதை அவங்க வந்து விரும்பலை. அந்த பதவியையும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியையும் சேர்த்தே வகிக்கலாம் அப்படிங்கிறது அசோக் கெலாட்டோட எண்ணம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முடிவு அப்படி என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு பதவி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டு அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க சமீபத்தில் நடந்த கூட்டத்தில். அந்த அடிப்படையில் அசோக் கெலாட்டுக்கு 2 பதவிகள் கொடுக்க முடியாத ஒரு சூழல். அதனால் அவர் அந்த போட்டியிலிருந்து பின்னாடி வர்றாரு. திக்விஜய் சிங் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரும் போட்டியிடுவார், வேட்புமனு தாக்கல் பண்ணுவார் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் அவரும் அந்த போட்டியிலிருந்து விலகியிருக்கிறார். தற்போது மல்லிகார்ஜுன கார்கே, சசிதரூர், கே என் திரிபாதி 3 பேரும் போட்டியிடுறாங்க. இதில் பிரபலமானவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மல்லிகார்ஜுன கார்கேவும் சசிதரூரையும் எடுத்துக்கலாம். கே என் திரிபாதிக்கு அந்த அளவுக்கு, இவங்க 2 பேருக்கு அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே வந்து திடீர்னு தான் உள்ளே வர்றார். இன்று கடைசி நாள், இன்று தான் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. முக்கியமான பல தலைவர்கள் அவர் வந்து முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆண்டனி, அதே மாதிரி அபிஷேக் சிங்வி, ஆனந்த் சர்மா, அவர்லாம் G23 அதிருப்தி தலைவர்கள் லிஸ்டில் இருந்தவர். அவர்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மல்லிகார்ஜுன கார்கேவை முன்மொழிந்திருக்கிறார். இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னா சசிதரூரை முன்மொழிந்தவர்களை விட முக்கியமான தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேக்கு முன்மொழிந்திருப்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படையான தேர்தல், அதிகார பரவல், ஜனநாயக பூர்வமான முறை அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கூட, நேரு குடும்பத்தின் ஆதரவு, சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடைய ஆதரவு மல்லிகார்ஜுன கார்கேக்கு இருக்கிறத நம்ம வெளிப்படையாகவே புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து அவர் வந்து சோனியா காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்தவர். பல நெருக்கடிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு குரலாக ஒழித்தவர். சசிதரூர் வந்து கொஞ்சம் அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் சரி, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் சரி, நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் கட்சியில் வந்து மாற்றம் ஒன்று தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். G23 தலைவர்கள் கூட்டங்களில் கூட அவர் வந்து பங்கேற்றிருக்கிறார். அப்போ போட்டின்னு நம்ம பார்க்குற போது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் சசிதரூருக்கும் இடையிலான இந்த இருமுனை போட்டியாகவே அதிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திரிபாதிக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லாத சூழலை. ஆனால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்ற தலைவர்களுடைய ஆதரவு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அக்டோபர் 17 தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் மல்லிகார்ஜுன கார்கேவே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சிருக்கு.